ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செவன்த் பே கமிஷன் டிஏ உயர்வுக்கு அப்புறமா யாருக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும், அதுக்கப்புறம் 28% ஹைக் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க, 21 கிடையாதான் 31 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடந்த ஜூலை 14 வந்து பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி முடக்கத்தை நீக்குவதற்கான ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. மோடி அரசாங்கத்தோட இந்த முடிவுனால மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பென்ஷனருக்கும் செப்டம்பர் முதல் 28% டிஐ கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஜூலை 1 முதல் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன தகவல் வெளிவந்திருக்குன்னா, இப்போ ஜூன் மாதத்துக்கான அகவிலைப்படியும் அரசாங்கம் விரைவில் சம்பளத்துடன் சேர்த்து கொடுக்குன்ட்டு தகவல் வெளிவந்திருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா மொத்த அகவிலைப்படியும் வந்து 28 பதிலாக 31 உயரும்ன்ட்டு அரசாங்கம் தரப்பில் தெரிவிக்கிறாங்க. 2020 ஜனவரியில் வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 4% அதிகரித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூன் 2020 வந்து 3% அதிகரித்தாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 2021 வந்து 4% அதிகரித்தாங்க. அதாவது இந்த 3 அதிகரிப்பால் அகவிலைப்படை பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11% அதிகரித்திருக்கு. இப்போ வந்து 28% இருக்குது. இப்போ ஜூன் மாதத்தில் வந்து 3% அதிகரித்த அப்புறமா அகவிலைப்படை பார்த்தீங்கன்னா 31.8% சொல்கிறாங்க. இந்த ஜூன் 2021 அகவிலைப்படையை வந்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லையா? ஆனால் 2021 ஜனவரி முதல் மே வரையிலான ஏஐசிபிஐ தரவுகளைப்படி பார்த்தீங்கன்னா 3% அகவிலைப்படை மேலும் அதிகரிக்கும்ன்ற தெரிய வந்திருக்கு. அந்த 3% அதிகரித்த அப்புறமா அகவிலைப்படையை வந்து 31% எட்டுன்ட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இதற்கான அறிவிப்பு வந்து கூடிய சீக்கிரம் வெளியாகும்ன்ட்டு தகவல் வெளிவந்திருக்கு. இப்போ அறிவிக்கப்பட்டிருக்க 28% டிஏ படி எவ்வளோ சேலரி ஹைக் கிடைக்கும்ன்ட்டு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க. பொதுவாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுடைய அடிப்படை சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய். இந்த 18,000 ரூபாய்க்கு வந்து 28% டிஏ போட்டிங்கன்னா 5,040 ரூபாய் கிடைக்கும். மாதம் மாதம் 5,040 ரூபாய் கிடைக்கும். இது வரைக்கும் வந்து 17% டிஏ வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது எவ்வளோ கிடைச்சிட்டு இருந்துச்சுன்னா 3,060 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்துச்சு. மாதம் மாதம் 3,060 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ எவ்வளோ டிஏ அதிகரிப்பு இருக்கும்னா 5,040 ரூபாயில் 3,060 ரூபாய் கழிச்சோம்னா மாதம் மாதம் 1,980 ரூபாய் அதிகரிப்பு இருக்கும். வருஷத்துக்கான சம்பள உயர்வு பார்த்தீங்கன்னா 1,980 வந்து 12 இன்ட்டு பண்ணிங்கன்னா 23,760 ரூபாய் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவருக்கான கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் கூட HRயும் இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு. இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 25 மேலே கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக HRA விகிதங்களும் அதிகரிக்கணும்ட்டு மத்திய அரசு விதிகளே போட்டிருக்காங்க. இப்போ டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. அதனால் HRA பார்த்தீங்கன்னா அதுவும் அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், இந்த HRA வந்து சிட்டி பேசிஸில் கொடுப்பாங்க, XYZ கொடுப்பாங்க. எக்ஸ் பிரிவில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து 28% கிடைக்கும். ஒய் பிரிவில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு 18%. ஜட் பிரிவில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து 9% கிடைக்கும். ஸோ இது வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இது பிரிச்சிருக்காங்க. 50 லேக்ஸ் மேலே பாப்புலேஷன் கொண்ட சிட்டிஸ்லாம் எக்ஸ் பிரிவில் இருக்கும். 5 லேக்ஸ் மேலே பாப்புலேஷன் கொண்ட சிட்டிஸ்லாம் வந்து ஒய் பிரிவில் இருக்கும். 5 லேக்ஸ் கம்மியாக இருக்க பாப்புலேஷன் கொண்ட சிட்டிஸ்லாம் வந்து ஜட் பிரிவில் இருக்கும். நீங்கள் எந்த பிரிவில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் HRA கிடைக்கும். அதுக்கப்புறம் அதிகபட்ச அடிப்படை ஊதியத்தில் 56,900 ரூபாய் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா டிஏ 28% வந்து 15,932 ரூபாய் மாதம் மாதம் கிடைக்கும். இது வரைக்கும் டிஎன்எஸ் அலவன்ஸ் 17% வந்து எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்கன்னா மாதம் மாதம் 9,673 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா 15,932 ரூபாயில் 9,673 ரூபாய் கழிச்சிங்கன்னா 6,259 ரூபாய் மாதம் மாதம் கிடைக்கும். இது வந்து வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 75,108 ரூபாய் கிடைக்கும். இதுவாக கூட HRAலாம் ஆட் பண்ணோம்னா சேலரி ஏக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு கால்குலேஷனுமே 28% டிஏ கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும் பார்த்தோம். இதையோ 31 கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் அடிப்படை ஊதியம் 18,000 எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து 31% வந்து டிஏ போட்டிங்கன்னா மாதம் மாதம் 5,580 ரூபாய் கிடைக்கும். கரண்ட் டிஏ வந்து 17% இருக்குது. ஸோ எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்கன்னா 3,060 ரூபாய் மாதம் மாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ டிஏ இன்க்ரீஸ் ஆகணுமா, 5,580 ரூபாயில் 3,060 ரூபாய் கழிச்சோம்னா மாதம் மாதம் 2,520 ரூபாய் வந்து கிடைக்கும். இது வந்து வருஷத்துக்கு வந்து எவ்வளோ அதிகரிப்பு இருக்கும்னா 30,240 ரூபாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதிகபட்சம் அடிப்படை ஊதியத்தில் 56,900 ரூபாய் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 31% டிஏக்கு வந்து மாதம் மாதம் 17,639 ரூபாய் கிடைக்கும். இது வரைக்கும் டிஏ வந்து 17% இருந்துச்சு. எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்கன்னா மாதம் மாதம் 9,673 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ எவ்வளோ டிஏ இன்க்ரீஸ் ஆகும்னா 17,639 ரூபாயில் 9,673 ரூபாய் கழிச்சோம்னா
7,966 கிடைக்கும், மாசம் மாசம் அவரை கிடைக்கும். இதுவே நீங்க வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா 95,592 அதிகரிப்பு இருக்கும். இந்த சேலரி கூட HRA அப்படின்னு பல அலவன்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சேர்த்தா இறுதி சம்பளம் வந்து எவ்வளவு கிடைக்கும் தெரிய வரும். இது ஜஸ்ட் வந்து அகவலைப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளவு சேலரி இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் தான் பார்த்தோம். ஃபைனல் சேலரி பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்கும். ஸோ கூடிய சீக்கிரமே 31% டி அதிகரிப்புக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு நான் கொடுத்தாக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.